சென்னையில் வரும் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள IPL கிரிக்கெட் போட்டிக்கான டிக்கெட்டை ரசிகர்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். கூட்ட நெரிசலில் சிக்கித் தவிப்பதை தவிர்க்க பெண்களுக்கு தனி கவுண்டர் அமைக்க வேண்டுமென பெண் ரசிகர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வரும் 21ஆம் தேதி இரவு 7:30 மணி அளவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்த போட்டிக்கான டிக்கெட் விற்பனை சேப்பாக்க மைதானத்தில் இன்று காலை 9:30 மணிக்கு தொடங்கியது. ஆனால் நள்ளிரவு முதலே ஏராளமான ஆண்கள் பெண்கள் டிக்கெட் வாங்க வரிசையில் காத்திருந்தனர். ஆனால் தங்களுக்கு இந்த முறையும் தனி வரிசை அமைக்கப்படவில்லை என்று பெண் ரசிகர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 7:00 வெயிட் பண்றோம், ஆனா இந்த லைன்ல எல்லாம் வெயிட் பண்ணவே முடியாது. ஒரு தனி லைன் அவங்க கண்டிப்பா இது பண்ணி கன்சிடர் பண்ணணும். 6:30 வரோம். இந்த கியூல நீங்களே வீடியோ எடுங்களே சார், உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ கஷ்டமா இருக்கு. வாங்கவே முடியாது, நிக்க விட மாட்டேன்றாங்க. ஈவன் லேடிஸ் போலீஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தேர் ப்ராப்ளம், ஆனா அவங்க எங்களை கன்சிடர் பண்ணியே ஆகணும். கண்டிப்பா இந்த மாதிரி எடுக்கவே முடியாது. சண்டை போடுறாங்க, மேலே வந்து விழுறாங்க. ஹவ் வில் வி லேடிஸ் வந்து எல்லா இடத்துலையுமே லேடிஸ்க்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. இங்கே தனி கியூ கூட கிடையாது. இப்போ எங்களை ஜென்ஸோட வந்து ஒன்றா நிற்க சொல்கிறாங்க. இப்போ ஜென்ஸோட ஒன்றா நின்று எங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்க போலீஸ் ஃபேஸ் பண்ணுவாங்களா? ஏதோ துரத்துறாங்க, ஏதோ ஸ்ட்ரீட் டாக் துரத்துற மாதிரி துரத்துறாங்க. இங்கே நிற்கக்கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் ஷோ பண்ணுறீங்க? அதுக்கு ஆன்லைனில் கூட கொடுக்கலாமே எங்களுக்கு. நாங்கள் ஆன்லைனில் வந்து டிக்கெட் வந்து இது பண்ணிப்போமே. ஃபுல்லாக அதுவும் ஆக்கில் இருக்குது. இப்போ சிஎஸ்கே வந்து ப்ளே பண்ணுறது தொட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் 6:00 வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டில் நாங்கள் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எங்களை போங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்படி போவோம்? ஹவ் இஸ் பாசிபிள்? நாங்கள் எப்படி அக்செப்ட் பண்ணுறது? ஐபிஎல் டிக்கெட்களை வாங்க வரும் பலர் கிரிக்கெட் ரசிகர்களே இல்லை என்றும், மொத்தமாக டிக்கெட்களை வாங்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்கின்றனர் என்றும் ரசிகர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஆதார் அட்டைக்கு தலா 2 டிக்கெட்கள் என்ற கணக்கில் வரைமுறைப்படுத்தினால் மட்டுமே கள்ளச்சந்தையில் டிக்கெட் விற்பனையை தடுக்க முடியும் என்றும் சிலர் யோசனை தெரிவித்தனர். ஒர்ஸ்ட் சார், வந்து நிற்கிறவங்க பாதி பேர் பிளாக்ல விற்க தான் வந்து நிற்கிறாங்க. என்ன மேட்ச் கூட உங்களுக்கு தெரியாது. வராங்க, ஒரு 200 பேர் நிற்கிறாங்க, அவங்களுக்குள்ளே டிக்கெட் கொடுத்துட்டு போயிடுறாங்க. லேடிஸ் வந்து எப்படி வாங்குவாங்க? அவங்கள மேட்ச் பார்க்க வேண்டாமா? லேடிஸ் தான் நான் கேட்குறேன். நான் லேடிஸ் மேட்ச் பார்க்க தேவையில்லையா? ரொம்ப ப்ராப்ளம் என்னென்னா, நோபடி இஸ் தேர் டு கம் அண்ட் சி த மேட்ச். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சம் சார்ட் ஆஃப் ஃபால்ஸ் இஸ் ஹேப்பனிங். நம்ம ஒன்றும் இல்லை, சின்ன சிஸ்டம். ஒரு ஆதார் கார்டு முன்னெல்லாம் அப்படி தான் கேட்பாங்க, ஜெராக்ஸ் காப்பி கேட்பாங்க. அந்த ஜெராக்ஸ் காப்பி கேட்டால் அதை இங்கேயே இருக்கும் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து ஒரு ஆதார் கார்டு 2 டிக்கெட்டு, இல்லைன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இது வச்சுன்னா யூ ஷுட் அலோ ஒன்லி திஸ் கை டு கோயின். அப்போ போனீங்கன்னா என்ன ஆகும்? ஸோ மச் ஆஃப் இதுவும் இருக்காது உங்களுக்கு. பார்த்தீங்களா, சி வென் யூஆர் கிவிங் அ கார்ட் த சேம் ஃபெல்லோ வில் பி அட்மிட்டட். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் கொடுத்துனே இருக்கலாம், மேட்ச் போகிற வரைக்கும் டிக்கெட் இருக்கும். இது வந்து லாட் ஆஃப் மால் பிராக்டிசஸ் ஹேவிங். பாவம், எவ்வளோ பசங்க அடிபடுறாங்க, என்ன பண்ணுவோம்? போலீஸ் கேனாட் டூ எனி திங். கூட்ட நெரிசல், டிக்கெட் வழங்குவதில் குளறுபடி உள்ளிட்ட பிரச்சனைகளை தவிர்க்க அனைத்து வகையிலான ஐபிஎல் டிக்கெட்களையும் ஆன்லைனில் வழங்க வேண்டுமென ரசிகர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.